பார்த்துடனே அதிர்ச்சி ஆயிது. விமான தகு விமான சைஸ் பெரிய ஒரு செருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கோட்டா கோகமா அழிக்கப்பட்டு மறுபடியும் இந்த ராஜபக்ச அரசாங்கத்தை அடிச்சு துறைச்சி அனுப்புறதுக்காகத்தான் இந்த செருப்பு செய்ய. மலையுடன் கூடிய காலநிலை என்பதால் காலிபுகத்தில் அடை மழை அடித்து ஓய்ந்திருக்கிறது. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையில் இருந்து ஓவிஷபானுஷன். இப்ப நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலி முகச்சடல் நான் நிக்கிறேன். இன்றைய தினம் 35வது நாளாகவும் தன்னெழுச்சி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலி முகச்சடலில் அடை மழை அடித்து ஓய்ந்திருக்கிறது. இந்த நேரத்திலும் கூட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாகிறது. பலர் மழையில் நனைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிற கூடாரத்தினுள் இருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வழங்க வாருங்கள். நேரடி காட்சிகளை உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் காலி முகத்திலிருந்து. முக்கியமாக இன்றைய தினம் 35வது நாள் தன்னெழுச்சி போராட்டம் என்பது இங்கு குறிப்பிடத்த ஒரு விஷயமாகிறது. வாருங்கள் பார்க்கலாம். இப்பொழுது காலி முகச்சடலில் அடை மழை அடித்து ஓய்ந்திருக்கிறது. எந்த நேரத்திலும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்க முடியிருக்கிறது. ஒரு சிலர் அந்த டெண்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் மழை பெய்தாலும் கூட அங்கிருந்து போராட்டத்தை மேற்கொண்டிருப்பதை இங்கே காணப்படுகிறது. நன்றாக பாருங்க. வாய்ஸ் ஆஃப் அனுசான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். தற்சமயம் நீங்கள் பின்புறம் பார்த்து கொண்டிருப்பது இன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக 35வது நாளாகவும் எங்களுடைய இளைஞர்கள் கோட்டா அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நீங்கள் இந்த வீரோடி காணொளி பதிவு எடுக்கும் பொழுது கூட இங்கு சரியான மழை பெய்து கொண்டிருக்கின்றது. மழை வெயில் பாராது தமிழ் மொழி சிங்களம் முஸ்லீம் என இனமதம் வெய்தும் பாராடு எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய பொதுமக்கள் இவ்விடத்தில் போராடி வருகின்றார்கள். இன்றும் எங்களுடைய ஜனாதிபதி கோட்டா ராஜபக்சவை வெளியேறுமாறு கூடி இங்கு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. எவ்வாறு கூறுவென்று சொல்ல முடியவில்லை. எங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கட்டும், எங்களுடைய முன்னாள் பிரதமராக இருக்கட்டும், இந்நாள் பிரதமராக இருக்கட்டும், எங்களுடைய நாடு சூரியாறி விட்டார்கள் என்று தான் கூற முடியும். எங்களுடைய நாடு இன்று ஒரு தண்ணீர் போத்தில் வாங்கும் என்றால் 100 ரூபாய் 150 ரூபாய் வேணும். அந்த காலத்தில் அப்படியே இல்லை. எங்களுக்கு ஒரு காலத்தில் யுத்த காலத்தில் கூட எங்களுக்கு 5 ரூபாய்க்கு பான் கிடைத்தது. தற்சமயம் பானில்
கடையில் விலை 150 ரூபாய்க்கு மேற்பட்ட விலைகளில் இருக்கின்றது. ஒவ்வொரு கடைகளிலும் ஒவ்வொரு விலைகளில் இருக்கின்றது. நாங்கள் எவ்வாறு வாழப்போகின்றோம், நாங்கள் எவ்வாறு உண்ணப்போகின்றோம் என்று தெரியவில்லை. அன்று எங்களுடைய என்ன சொல்வது, அன்று வடக்கு கிழக்கிலே அவ்வளோ பிரச்சனைகள் நடந்த பொழுதிலும் இவ்வாறான சிச்சுவேஷன் நடைபெற்றதில்லை. இன்று நாடு முழுவதும் இவ்வாறான பிரச்சனைகள், எங்களை நாடை சூறை அறிவித்து விட்டார்கள். தற்சமயம் நாங்கள் இந்த பாட்டு கொண்டிருக்கலாம். இந்த 35வது நாள் கூடி வீடு வாசல்களுக்கு செல்லாது இங்கில் பல இளைஞர்கள் போராடி வருகின்றார்கள். அருகே பார்த்திருப்பீர்கள், கோட்டா கோகம் சொல்லி இங்கு புதிதாக ஒரு கிராமத்தை அமைத்து தற்காலிக வீடுகள், அதாவது வந்து டெண்டுகளை அமைத்து இங்கு உறங்குகின்றார்கள். அட்டெண்டில் எவ்வித வசதியும் இல்லை, அதனை நீங்கள் கூட நேரடியாக பார்க்கலாம். அங்கு எவ்வித வசதிகளும் இல்லை. இங்கு போராடுகின்ற இளைஞர்களுக்கு சுயேட்சையாக யோசிக்கவில்லை, அவர்கள் சுயேட்சை என்ற ஒரு வார்த்தையை இங்கு பயன்படுத்தவில்லை. பொது மக்களுக்காகவும் நாட்டு மக்களின் பட்டுக்காகவும் இங்கு போராடுகின்றார்கள். அன்று கடந்த திங்கட்கிழமை கூட இங்கு பல குண்டுதாரர்களால் எங்களுடைய இளைஞர்கள் தாக்கப்பட்டார்கள். அவர்கள் அங்கு நீங்கள் பார்க்கலாம், அங்கு ஒரு சில இளைஞர்களில் கைகளில் கட்டுகள் காயங்கள் கூடி இருக்கின்றது. அந்த இளைஞர்கள் குண்டுதாரர்களால் இந்த கோட்டா கோகம அழிக்கப்பட்டு மறுபடியும் புனரமைக்கப்பட்டு இந்த கோட்டா கோகம கடந்த செவ்வாய்க்கிழமையில் இருந்து மீண்டும் தன்னுடைய கடமைக்கு திரும்பி இருக்கின்றது. இந்த கோட்டா அரசாங்கத்தை வீடு அனுப்பு வரையும் எங்களுடைய போராட்டம் தொடரும், தொடர வேண்டும். இங்கு எவ்விதமான ஆட்சி மாறினாலும் எங்களுக்கு பயமல்ல, எவ்விதமான அரசாங்கம் மாறினாலும் எங்களுக்கு தேவையில்லை. 225 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இந்த கோட்டாவய அரசாங்கத்தையும் வெளியேறுமாறுதான் இந்த இளைஞர்களுடைய போராட்டம் அமைகின்றது. அதனை காதில் கூட செவி மடக்காது அந்த அரசாங்கம் அங்கால் தங்களுடைய நடவடிக்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்கப் போகின்றது என்று தெரியவில்லை. நேற்று கூட புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றிருக்கின்றார். இங்கு கூட பிரதம மாளிகையில் தன்னுடைய பதவிகளை பொறுப்பேற்றிருக்கின்றார். இங்கு என்ன நடக்கப் போகின்றது தெரியவில்லை. எங்கள் நாடு நாசமாகின்றது. இங்கு மழை கூட, அந்த மழை வெயில் பாராது கூட இங்கு போராடுகின்றார்கள். இப்போராட்ட காலத்திற்கு இலங்கை முழுவதும், இலங்கை இயக்கம் 25 மாவட்டங்களில் இருந்தும் இளைஞர்கள் யுவதிகள் மக்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஸோ அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கு வருகை தந்த இளைஞர்கள் தங்களுடைய நேரங்கள் பொருட்படுத்தாது இங்கு எங்களுடைய நாட்டு பற்றை உணர்ந்து நாட்டுக்காக போராடுகின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் ஜெய் வேவா. ஓகே மக்களே, இப்போ நம்ம காலி முகத்திடலுக்கு முற்பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் நேற்று தினம் வந்திருந்தேன், ஆனால் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த செருப்பு வடிவிலான மிகப்பெரிய செருப்பு வடிவிலான இந்த வடிவத்தை நான் காணலை. இன்றை கண்டு பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுது. விமான சைஸ் பெரிய ஒரு செருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட ஒரு 15 அடி நீளமான ஒரு செருப்பு அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சின்ன செருப்பை வந்து பார்த்துருக்கேன், ஆனால் அவ்வளோ பெரிய செருப்பை செய்திருக்காங்க நம்மளுடைய காலி முகத்திடலில். நம்மளுடைய மக்கள் அனைவருமா சேர்ந்து செய்தாங்களா, தனியாக ஒரு ஆள் செய்தா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நல்லா பாருங்க, அவ்வளோ பெரிய செருப்பு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு செருப்புக்குள்ளே போயிட்டு நிக்கல நாம. இது யார் காலுக்கு போடுறது இவ்வளவு பெரிய செருப்பு செஞ்சிருக்காங்க? நான் நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய செருப்பு என்னதுக்கு, எந்த கணக்குப்படி என்னதுக்காக அந்த செருப்பு செய்யப்படுது அப்படின்னு சொன்னால், அட்டுழியம் செய்கிற, ஊழல் செய்கிற அரசியல்வாதிகள், உதாரணத்துக்கு இந்த ராஜபக்ச அரசாங்கத்தை அடித்து துறைச்சி அனுப்புறதுக்காகத்தான் இந்த செருப்பு செய்யப்பட்டிருக்குன்னு தான் இங்கே ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த தயவு செய்ய செருப்புன்னு தான் நான் மறுபடியும் சொல்லும். பெரிய செருப்புங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 அடி நீளம் இருக்கும். அகலத்தை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 அடி அகலம், இந்த சைடில் வந்து ஒரு 2 அடி அகலம் இருக்கும். அந்த முன்பக்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4 அடி அகலம். இந்த நீட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 15 அடி நீளத்தில் இந்த செருப்பு இருக்குது. பிந்தாம்பரி ஒரு செருப்புடா பாய். நான் முதன்முறையாக என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ சைஸான ஒரு செருப்பு பார்க்குறேன். யார் போடுவா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இது போடுறதுக்கு இல்லை, அடித்து துறைக்கிறதுக்கு. பாருங்கள் எந்த பெருசாக இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், அந்த செருப்பிலிருந்து தான் நான் இப்போ பேசி கொண்டிருக்கேன். இந்த செருப்பு வந்து இந்த முழுமையாக செய்து முடிக்கலை, தொடர்ந்து ஒரு 4 நாளாக அந்த செருப்பு செய்து கொண்டிருக்காங்களாம். இதில் பெயிண்டிங்கெல்லாம் கொடுத்து முடிச்சது கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு புதிய செருப்பாக இருக்கும். இந்த செருப்பு வந்து புதுசானது பிறகு நான் அந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு தருவேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க முழுமையாக காலி முகத்துடலில் அமைக்கப்பட்டிருக்கிற எம்மான் சைஸ் செருப்பு இது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு தான் காலி முகத்துடலுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட மிகவும் பெரியளவான செருப்பு. இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டீங்க இவ்வளோ பெரிய செருப்பான இலங்கையில் காலி முகத்துடலில் உருவாக்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் இந்த செருப்பு எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி.
அரசாங்கத்தில் ஊழல் செய்கிறவங்க, அதாவது உதாரணமாக சொல்ல போனால் நம்மளுடைய ராஜபக்ச குடும்பத்தை சொல்லலாம், அந்த குடும்பத்தை விரட்டி அடிப்பதற்காகவும் இதுக்கடுத்து வருகிற ஊழல் செய்கிற குடும்பத்தையும் அடித்து விரட்டுறதுக்காகவும் இந்த செருப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கக்கூடிய இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15 அடி நீளமான ஒரு செருப்புங்க. நீங்கள் வாழ்க்கையில் கண்டிருக்க மாட்டீங்க. எனக்கும் பார்த்த உடனே அப்படியே ஷொக்காகி போய் நின்றேன். அவ்வளோ பெரிய செருப்பு இது. வணக்கம். ஆர்ப்பாட்ட காலத்தின் 35வது நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் கூட மழையுடன் கூடிய காலநிலை என்பதால், ஊரடங்கு சட்டம் என்பதால் பெரும் திரளான மக்கள் இந்த பூமியிலே இன்றைய நாளிலே இல்லை. இருந்தாலும் சிறப்பான முறையிலே இளைஞர்கள் யுவதிகள் இணைந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த 35 நாட்களும் களத்திலே இருந்தவன் என்ற வகையிலே பெரும் திரளான வெற்றிகள் பெரும் வெற்றிகளை இந்த ஆர்ப்பாட்ட களம் சந்தித்திருக்கின்றன. ஆனாலும் இந்த இளைஞர்கள் நேற்றைய தினம் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பொறுப்பேற்றிருக்கின்றார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை வேளையிலே அலரி மாளிகைக்கு முன்னால் நோடியில் கம என்ற ஒரு கிராமமும் அமைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். இதுவரையில் நான் போய் பார்க்கவில்லை. இனி நேற்றைய தினம் மெல்கம் கார்டினல் ஆண்டகை அவர்களும் சோபித்த தேரர் அவர்களும் தெளிவான முறையிலே சொல்லியிருக்கின்றார்கள், நாங்கள் ஒருபோதும் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. இதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்ட களத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யுவதிகள் அதே போன்று ஒருங்கிணைப்பாளர்கள் சட்டத்தரணிகள் அனைவரும் சொல்லக்கூடிய விடயம்தான், கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்ச்சியாக பதவியில் இருக்கும் வரைக்கும் இந்த போராட்டம் நடைபெறும் என்பதாக. இனி இப்படித்தான் ஆர்ப்பாட்ட களத்திலே தற்போதைய நிலை இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 34 நாட்களாக இன்றைய தினம் 35வது தினம், 34 நாட்களாக பல நிகழ்வுகள் நடைபெற்றன. குறிப்பாக அப்போதைய இருந்த நிதியமைச்சராக இருந்த அஜித் நிவாத் கப்ரால் பதவி விலகினார். கேபினட் பதவி விலகியது. புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டது. பிரதமர் பதவி விலகினார். குறிப்பாக மே 9ஆம் தேதி இடம்பெற்ற அந்த அராஜக சம்பவம் உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும். மஹிந்த ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் மிக தெளிவான முறையிலே வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள். இங்கே நிராயுத பாணியிலே போராடி கொண்டிருந்த இளைஞர்கள் மீது சரமாரியான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். குறிப்பாக 25 பேருக்கு இப்போது டிராவல் பேன் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் சமூக வலைதளங்களிலே புது புது வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எனவே நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை பெயர் குறிப்பிடப்பட்ட 25 பேர்களில் சுமாராக ஒரு 7-8 பேர் கைது செய்யப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் தொடர்ந்தும் நாம் ஆர்ப்பாட்ட களத்தில் இருக்கின்றோம். இளைஞர்களுடைய எண்ணங்கள் சரியான முறையிலே நிவர்த்தி அடையும் வரை நாங்கள் களத்தில் இருந்து உங்களுக்காக வேண்டி போராடுவோம். ஓகே மக்கள், இப்போ வீடியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. உங்களுக்கு தெரியும், இன்றைய காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மழை பெய்யும் பொழுதும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே நேரத்தில் இந்த போராட்டம் குறித்து ஒரு சிலருடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டிருந்தோம். அது மாத்திரமல்லாது அந்த காலிமுகத்திற்கு முன்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகவும் பெரியளவான ஒரு செருப்பு அங்கே உருவாக்கப்பட்டிருந்தது. இரும்புகள் தகரங்களை அடிப்படையாக கொண்டு அந்த செருப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த காணொலிகளை நீங்கள் இதனுடைய இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நம்முடைய வீடியோவை யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரேன். விடைபெற்று செல்ல நான் என்றென்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷா.